Hi students, morning. How are you all? I hope all are fine. We are discuss about chapter matter around us. நாம் இன்றைக்கு பார்க்க போகிற டாபிக் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். சி சோ மெனி திங்ஸ் அரவுண்ட் அஸ். நம்ம சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பெரிய பொருட்கள் இருந்தாலும் அது எல்லாமே மேட்டரில் அடங்கக்கூடியது தான். கண்ணுக்கு தெரியாத அந்த சின்ன சின்ன பொருட்கள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். Matter to cover all substances and materials from which the universe, அதாவது நம்ம வாழக்கூடிய அந்த உலகத்தில் கவர் ஆகியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மேட்டரில் அடங்கக்கூடியது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டோன்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், வாட்டர், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் எக்ஸெட்ரா. நாட் அட் ஆல் திங்ஸ் தட் வி சி ஆர் ஃபீல் ஆர் மேட்டர். நம்மளால் கண்ணால் பார்க்க முடிஞ்ச பொருட்கள் மட்டும்தான் மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால் பார்க்க முடியாது பட் ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கூட அதுவும் மேட்டரில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர் இருக்குல்ல, நம்மளால் அதை கண்ணால் பார்க்க முடியாது, கண்டிப்பாக ஆனால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அது கண்டிப்பாக மேட்டரில் வரக்கூடியதான். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் கேரக்டர். கேரக்டர் அப்படிங்கிறது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருட்களுமே கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மேட்டருக்கும் கேரக்டர்ஸ் இருக்குது, டூ டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து வெயிட்டு, செகண்ட் ஆக்குபை ஸ்பேசஸ். வெயிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மாஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்டோன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கையில் தூக்கி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வெயிட்னு நீங்கள் மெஷர் பண்ணுறாங்க. அடுத்து ஆக்குபை ஸ்பேசஸ் அப்படின்னா, நம்ம அதே ஸ்டோனை இப்போ கீழே வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கான பிளேசஸை எப்படி ஆக்குபை பண்ணிக்கும் இல்லையா, அதுதான் ஆக்குபை ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டர் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அது டைப்ஸாக பிரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெயின்லி த்ரீ டைப்ஸாக தான் பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்தது தான் பிளாஸ்மா அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று சாலிடு, செகண்ட் லிக்யூட், தேர்டு கேஸு, ஃபோர்த்து பிளாஸ்மா. அது ஃபஸ்ட்டு சாலிட் அப்படிங்கிறதுக்கு டஃப்னைட் ஷேப் இருக்கும். ஏன் அதுக்கு மட்டும் ஷேப் இருக்குது அப்படின்னா, இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸ்லாம் பேக்கேஜ் ஆகிருக்கும். பாருங்களேன், எவ்வளோ கேப்பு வந்து கம்மியாக இருக்குது, அந்தளவுக்கு டைட்டாக அது பேக்கேஜ் ஆகிடுது. அதனால தான் அதுக்கு மட்டும் டெஃபினைட் ஷேப் ஒன்று இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுக்கு டெஃபினைட்டாக ஷேப்புன்னு ஒன்று இருக்காது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு தான் இருக்குது, அந்தளவுக்கு டைட்டாக அது பேக்கேஜ் ஆகலை. அதனால தான் லிக்யூடுக்கு ஷேப்பே கிடையாது. நம்ம எந்த வாட்டர் பாட்டிலில் அதை ஃபில் பண்ணி வைக்கிறோமோ அந்த வாட்டர் பாட்டிலுடைய ஷேப்பில் தான் அது இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேஸு. கேஸுக்கு ஷேப்பே சுத்தமாக கிடையாது. ஏன் அப்படின்னா, அங்கே வந்து பேக்கேஜ்லேயே ஆயிருக்காது, ஆட்டம்ஸ்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு, அதான் அதுக்கான ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பலூனில் கேஸை ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டோம் அப்படின்னா கேஸ் வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகி வெளியில் போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து இருக்கக்கூடியது பிளாஸ்மா. பிளாஸ்மா அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சர். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, சென்டர் ஆஃப் சன்னு, சூரியனுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுலேருந்து வரக்கூடிய ரேசஸே நம்மளுக்கு அவ்வளோ ஹீட் கொடுக்குது அப்படின்னா, அதோடைய மையப்பகுதி நம்மளுக்கு எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அதுதான் பிளாஸ்மா. நெக்ஸ்ட்டு அனதர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து அதோடைய டைப்ஸு, இதுக்கப்புறம் பார்க்குறது கெமிக்கல் காம்போசிஷன்லேருந்து அதோடைய டைப்ஸை பார்க்க போகிறோம். இதில் டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்யூர் சப்ஸ்டன்சஸ், இம்ப்யூர் சப்ஸ்டன்சஸ். ப்யூர் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது தூய்மையான பொருட்கள், இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தூய்மையற்ற பொருட்கள். இதில் ப்யூர் சப்ஸ்டன்ஸ் டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க, எலமெண்ட்ஸு, காம்பவுண்ட்ஸு, தனிமங்கள், சேர்மங்கள். எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கேன் நாட் பி புரோக்கன், இதை வந்து நம்மளால் உடைக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கேன் பி ப்ரோக்கன், நம்மளால் கண்டிப்பாக உடைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர். வாட்டருடைய ஃபார்ம்லாம் H2O. இதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் கண்டிப்பாக பிரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சால்டு. சால்டுடைய ஃபார்ம்லாம் சோடியம் குளோரைட். இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் தனியாகவும் குளோரின் தனியாகவும் கண்டிப்பாக பிரியும். அப்போ இது ஒரு காம்பவுண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸு டூ டைப்ஸாக பிரியுது,
ஹோமோஜீனியஸ் ஹெட்டிரோஜீனியஸ் ஒருபடித்தான கலவை பலபடித்தான கலவை இங்கே கலவைன்னு வரும்போதே தெரியுது அதில் எதையோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் காம்போசிஷன், என்ன மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியாத அளவுக்கு மிக்ஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகரும் ப்ளஸ் வாட்டர், சுகரையும் வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா என்ன மிக்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது, டேஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி வாட்டரும் ஆல்காகாலும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஆட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் ஹெட்டிரோஜீனியஸ், இதில் நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன், இதில் வந்து என்ன கலந்துருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். எக்ஸாம்பிள் சாண்டு ப்ளஸ்ஸு சுகரு, நம்ம ஒரு பவுலில் சுகரையும் சாண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு பொருள் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதேமாதிரியே வாட்டரையும் ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயில் வந்து மேலே மிதங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஏன் ஆயில் அதில் மட்டும் மிதங்கும் அப்படின்னா வாட்டருடைய டென்சிட்டி விட ஆயிலுடைய டென்சிட்டி கம்மியாக இருக்கும், அதனால தான் மேலே மிதங்கிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸு, மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரே வகையான அணுக்களை கொண்டு உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் எலமெண்ட் மேட் அப் ஆஃப் அலுமினியம் ஆட்டம்ஸ். ஒரு அலுமினியம் எலமெண்ட் உருவாகணும் அப்படின்னா அதில் நிறைய அலுமினியம் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாக் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய சாக் பீஸ் ஒரு எலமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம துகள் துகளாக உடைக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த பவுடர் இருக்குல்ல, அதுதான் ஆட்டம்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சாக் பீஸ் அப்படிங்கிற எலமெண்ட்டு உருவாகிறதுக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பவுடராக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போ அது ஒரு எலமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ், ஸ்மாலஸ்ட்டு பார்ட் ஆஃப் எலமெண்ட்டு. ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டு, அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை தான் நம்ம ஆட்டம்ஸ்னு சொல்கிறோம். இன்வால்வ்டு இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இது எங்கே அதிகமாக இன்வால்வ் ஆகும் அப்படின்னா வேதிவினை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆட்டம்ஸு கண்டிப்பாக ஆடாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸு, எலமெண்ட்ஸ் இங்கே த்ரீ டைப்ஸாக பிரியுது, மெட்டல் மெட்டலாய்ட் நான் மெட்டல். மெட்டல் அப்படிங்கிறது ஷைனியாக இருந்துச்சுன்னா மெட்டலாக இருக்கும், கீழே போட்டால் சவுண்டு வரும், அதை நம்மளால் உடைக்க முடியும் அப்படின்னா மெட்டலாக இருக்கும், மின்சாரத்தை கடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் மெட்டலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் குரோமியம் கோல்டு, கோல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது சவுண்டு வரும், நம்மளால் அதை உடைக்க முடியும், கண்டிப்பாக அது மின்சாரத்தை கடத்தும், அப்படியே மெட்டலாக தான் இருக்கும். நான் மெட்டல் அப்படிங்கிறது மெட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டராக இருக்கும், ஷைனியாக இருக்காது, மின்சாரத்தை கடத்தாது, கீழே போட்டாலும் உடையாது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது நான் மெட்டலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஆக்சிஜன். மெட்டலாய்டு அப்படிங்கிறது மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டருமே சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெட்டலாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள் போரான் சிலிகான். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட்ஸ், சேர்மங்கள் அப்படிங்கிறது டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் கம்பைன்டு கெமிக்கலி. இதில் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்து வேதியியல் முறையில் சேர்ந்து உருவாகுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், அதோடைய ஃபார்ம்லாம் C12H22O11. இதில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு த்ரீ எலமெண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கு இல்லையா, அப்படிங்க மோர் எலமெண்ட்டு தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக காம்பவுண்ட்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சால்டு, இதில் இதோடைய ஃபார்முலா சோடியம் குளோரைட், இதில் சோடியம் குளோரின் அப்படின்னு டூ எலமெண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அப்போ இது கண்டிப்பாக காம்பவுண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மேட்டர் அரவுண்ட் ஆஸில் வரக்கூடிய இன்ட்ரொடக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். நாம் இது வரைக்கும் பார்த்தது மேட்டர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டர் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில், அனதர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கெமிக்கல் கம்போசிஷன், எலமெண்ட்ஸு ஆட்டம் எலமெண்ட்ஸோடைய டைப்ஸு காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா அனதர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் வரக்கூடிய டைப்ஸும் எலமெண்ட்ஸு ஆட்டம் எலமெண்ட்ஸோடைய டைப்ஸு காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு ஹோம்ஒர்க்காக எழுதி நம்மளுடைய குரூப்பில் போடுங்க. ஓகேவா? நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவை ஒன் ஆர் டூ டைம்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.